ஹாய் கைஸ், டுடேஸ் எனர்ஜி வந்து 4 of Cups. 4 of Cups அப்படிங்கிறது என்னன்னா, கீழே விழுந்து கிடக்கிற 3 கப்பையும் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் மேலேயே உங்களுக்கு விரக்தி கோபம். இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து ஒரு கடவுளோட கை, உங்களுக்கு தேவையான விஷயம் என்னவோ, எது மனநிறைவு கொடுக்குமோ அதை வந்து பிடிச்சிட்டு நீட்டிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு கப்பு இருக்குது கடவுள் கொடுக்குறாருங்கிறது கூட பொறிக்கட்டாமல் அதில் கவனமே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இந்த 4 of Cups கார்டினுடைய ரெப்ரஸன்டேஷன். கீழே விழுந்து கிடக்க கொட்டி கிடக்கிற கப்பில் ஒன்று உங்கள் ஃபேமிலி, ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இன்னொன்று உங்களோட கெரியர். ஓகேயா? ஸோ கெரியரை எப்போ எப்படினாலும் நான் மேலே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப யூ வெரி கான்ஃபிடென்ட். அதனால் அதை பற்றி அவ்வளோக்கா ஒரு இல்லை, ஒரு இருக்குது ஆனால் அவ்வளோக்கா ஒரு இல்லை. ஓகே, அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அம்மா அப்பா நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணலாம், இன்னைக்கு நான் புரிஞ்சுப்பாங்க, நம்ம அப்பா எங்கே போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதுலேயும் ஜாஸ்தி ஒரு இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, இன்டிமேட்டாக இருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவு தூரம் வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளை பிட்ரே பண்ணும்போது உருவாகிற அந்த வலி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அது அதில் தான் ரொம்ப அவசப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து விஷயம் கிடைக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எது வேணாலும் உங்களை பிட்ரே பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும் இல்லையா, அதை யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஷைன் ரைட் வித் தட். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிவைன் சோர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, உங்களோட டிவினிட்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் பிட்ரே பண்ணிட்டாங்க, நெகட்டிவாக இருக்காங்கிறதுக்காக நீங்களும் நெகட்டிவாக தாழ்ந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ரைஸ் அப், ஷைன் அப், லெட் கோ ஆஃப் ஆல் திங்ஸ். உங்களோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு எது சர்வாகலையோ அதெல்லாம் உதறிட்டு உங்களோட வாழ்க்கை பாதை என்ன, உங்களோட அம்பிஷன் என்ன, அதுக்காக டிவைனை பிடிச்சிட்டு மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு எனர்ஜி. நாளைக்கு எனர்ஜி என்ன, நாளைக்கு பார்ப்போம்.